எல்லோருக்கும் வணக்கம். என்னங்க என்னங்க இது, சும்மா கேஷுவலாக அப்படியே வீட்டம்மாக்கோட போய் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு தேங்காய் மாலை மாங்காய் மாலைன்னு சும்மா ஒரு நாலஞ்சு மாலையை தங்கத்திலே வாங்கி கொடுத்த மாதிரி இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னா, ஃபாரினர்ஸ்னுடைய வரலாற்றுக்கு காணாத பையிங் இந்த மாசத்துல, இந்த மாசத்துல ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா பெருசாக அவங்க வாங்கவே இல்லை. ஆனால் இன்றைக்கி ஒரே நாளில் 4013 கோடிக்கு வாங்கினாங்க. இதனால் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சென்செக்ஸ் வந்து இன்றைக்கி லைஃப் ஹை அப்படின்றத ஒரு இடத்துல தொட்டு காமிச்சிருக்கான். தம்பியுடைய படைக்கு அஞ்சான் அப்படிங்கிற மாதிரி அண்ணனு தம்பி ரெண்டு பேர் சேர்ந்து இன்றைக்கி நம்மளுடைய மார்க்கெட்டை தூக்கி விட்டுருக்காங்க. அதாவது நம்ம ஷேர் மார்க்கெட்டுக்கு ரொம்ப முக்கியமானது ஐடி அண்ட் பேங்க் ஸ்டாக்ஸ் தான். இன்னைக்கு இந்த செக்டரை போய் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், மிக அழகாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, நம்மளுடைய நிஃப்டி பேங்க் இண்டெக்ஸும் ஏறியிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஐடி இண்டெக்ஸும் ஏறியிருக்கு. இவனு ரெண்டு பேரும் மேலே ஏறி வரும்போது யார் தடுத்தாலும் நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் நிற்காது. அந்த வகையில் வந்து இன்றைக்கி நல்லா மேலே வந்திருக்கான். இந்த சமயத்தில் வந்து யூஎஸ் ஃபெட்டினுடைய சேர்மனுடைய ஸ்பீச் இருக்குது. வாரத்தில் இப்போ ஆல்ரெடி 3 நாள் முடிஞ்சிருச்சு. இனி வியாழன் வெள்ளி இந்த 2 நாளுமே இந்த ஜெரோம் பால் என்ன பேசுகிறாரோ அதை பொறுத்து தான் இருக்கும். இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சோதனை தீரவில்லை சொல்லியெல்லாம் யாரும் இல்லை அப்படின்ற மாதிரி இவர் என்ன பேசுகிறார், அவருடைய கவர்மெண்ட்டுக்கு இவர் என்ன ரிப்போர்ட் கொடுக்க போகிறார் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த ரிப்போர்ட்டை வந்து அவர் ஒரு மணி நேரத்தில் கொடுத்துட்டு போகலாம், பட் அது அவர் என்ன காரணத்தினாலேயோ 2 நாளைக்கு அதை பண்ணுறாங்க. இன்னைக்கு ஒரு தடவை பேசுகிறாரு, மறுபடியும் நாளைக்கு ஒரு தடவை பேசுகிறாரு. இன்னைக்கு பேசுறது நாளைக்கு நம்ம மார்க்கெட்டில் இம்பேக்ட் ஆகும், நாளைக்கு பேசுறது நாளானிக்கு நம்ம மார்க்கெட்டில். அப்போ வியாழன் வெள்ளி 2 நாளுமே நம்மளுக்கு வந்து இம்பேக்ட் ஆகுது. இந்த சமயத்தில் வேணுனே எல்லாத்தையும் குழப்பி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்க ஷேர் மார்க்கெட் லேசாக ஒரு கோமாளி மாதிரி ஒரு வேலை பார்த்துருக்கான். அதாவது நல்ல படிக்கு நல்ல அருமையான பிரேக் அவுட் ஆகி நம்ம நாட்டில் பார்த்தீங்களா எத்தனை ஷேர் பிரேக் அவுட் ஆகி மேலே செந்தூக்கு தூக்கி போயிட்டுருக்கான். இந்த சமயத்தில் வந்து அமெரிக்க ஷேர் மார்க்கெட்டும் இண்டெக்ஸே ஓரளவுக்கு பிரேக் அவுட் ஆகிட்டான். அப்புறம் என்ன நினச்சானோ தெரில 2 நாளாகவே தொடர்ந்து வீக்காக தான் இருக்கான். ஸோ இன்றைக்கும் மார்க்கெட் வந்து அவனுடைய மார்க்கெட் வந்து ஒரு 300-400 பாயிண்ட் இறங்குது, நாளைக்கு இறங்குது அப்படின்னா அப்புறம் மறுபடியும் நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன நெகட்டிவ் சென்டிமெண்ட்டை தான் தூக்கி நம்ம மேலே வீசுவானுங்க. அது வேறு வழியெல்லாம் நம்ம அதை கேப்சர் பண்ணி தான் ஆகணும். எப்படி பார்த்தாலும் ஃபாரினர்ஸ் தொடர்ந்து பை பண்ணும்பொழுது நம்ம எதுக்கு கவலைப்பட வேண்டியதில்லை. நம்மளுக்கு என்னங்க ஜாலியான ஒரு கம்ஃபர்டபுள் லெவலில் இருக்கும். 17,500 இருந்த ஸ்டாப் லாஸை ட்ரெயிலிங் பண்ணி 18,500 வச்சுருக்கோம். 18,000 இருக்கக்கூடிய ஸ்டாப் லாஸை ட்ரெயில் பண்ணி 18,500 வச்சுருக்கோம். இனி மார்க்கெட் 19,000, 19,300 போயிடுச்சுனாக்க இந்த ட்ரெயில் இந்த ஸ்டாப் லாஸை ட்ரெயில் பண்ணி மறுபடியும் 19,000 வச்சுக்க வேண்டிதான். ஸோ ஸ்டாப் லாஸை அடிக்காத வரைக்கும் அவன் மேலே போய்கிட்டே இருந்தால் நம்மளுடைய மார்க்கெட்டில் தொடர்ந்து பாசிட்டிவிட்டி அப்படின்றது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நண்பர்களே, எல்லாத்தினுடைய ஷேருமே ஓரளவுக்கு நல்லா ப்ராஃபிட்டுக்கு வந்திருக்கிற சமயத்தில் மறுபடி கீழே இறங்கிடுவானா, அதாவது ஒரு ஷேர் வந்து 20% கீழே போச்சுன்னா அது அவ்வளோதான் முடிஞ்சுது அது அப்படின்ற மாதிரியான ஒரு அர்த்தம். அதாவது பியர் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகுது 20% கீழே, அதுக்கப்புறம் 50% கீழே இறங்கிட்டானா ரெக்கவரி ஆகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்றது. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு ஷேர் ஓவர் பாட் அப்படின்றது வரும்பொழுது அவன் வந்து என்ன பண்ணலான்னாக்கா ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு உதாரணத்துக்கு வந்து இந்த அதானி என்டர்பிரைசஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இதுக்கு முன்னாடினுடைய ப்ரீவியஸ் ஸ்விங் லோக்கல், இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இது ஒரு இறக்கம் மாதிரி தான் உங்களுக்கு தெரியுது. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீவியஸ் ஸ்விங் லோக்கலை என்னைக்கு உடைக்கிறானோ அன்னைக்கு வந்து ஒரு பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் வரும் அப்படின்றத நம்ம மிக அழகாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த லெவல்லாம் பார்த்தீங்கன்னா மிக அழகாக அவன் என்ன பண்ணியிருக்கான், மார்க்கெட் கீழே வரும் அப்படின்றது மிக அழகாக காமிச்சிருக்கான். 3,759 ரூபா காமிச்சிருக்கான், 3,100 ரூபா காமிச்சிருக்கான், அப்புறம் 1,000 ரூபாயில் போய் படுத்துக்கிட்டு இப்போ தான் 2,400 வந்திருக்கான். இவனை விடுங்க, அடுத்தது கோல் இண்டியா அப்படின்னு கூட ஒரு ஷேர் பாருங்களேன். அப்போ கோல் இண்டியா ஷேரும் இதே மாதிரி தான், அவனும் ஒரு இடத்துல உச்சாணி கும்பலாம் போயிருக்கான். என்றைக்கு அவனுடைய ஸ்விங் லோக்கல் கீழே உடஞ்சி கீழே வருதோ அப்போ கீழே இறங்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இதே மாதிரி இந்த வரிசையில் நம்ம இன்னொரு ஷேர் என்ன பார்க்கலான்னாக்கா, தீபக் ஃபெர்டிலைசர் பார்க்குறவிட தீபக் நைட்ரேட் பார்த்தோம்னா நல்லா இருக்கும். தீபக் நைட்ரேட் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு அருமையான உதாரணம் சொல்றதுக்கு நல்லா அருமையா இருக்கும். அப்ப இந்த தீபக் நைட்ரேட் வந்து எங்கிருந்து ஏறி வந்திருக்கான், இவனை கண்ணு முன்னாடி பார்த்தாவே இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன லோ சின்ன சின்ன லோவா தெரியுது. அப்ப அந்த லோவெல்லாம் அந்த சின்ன சின்ன லோவை வந்து என்னைக்கு உடைக்கிறானோ அன்னைக்கு இவன் நீட்டிப்படுத்த பாண்டிதான் அப்படின்ற மாதிரி ஆயிடும். அதான் அதுக்கப்புறம் பண்ணியிருக்கான். ஸோ உங்களுடைய ஸ்டாக்குகள்லாம் ஏதாவது உச்சாணி கும்பல் இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா பாதி பேர்த்தினுடைய ஷேர் மேபி அடிவாரத்துல தூங்கிட்டு இருக்கலாம். ஆனால் சில பேர்த்துக்கு பை லக் மேலே வந்து உச்சாணி கொம்பில் இருக்கான். அந்த மாதிரி உச்சாணி கொம்புக்கு வந்துருச்சு இவனை லாபம் பண்ணுறதா இல்லை வெளியே வர்றதா என்ன அப்படின்ற மாதிரி நீங்கள் அதை பார்க்கணுன்னா கமெண்ட்டில் பதிவிடுங்க. இந்த மாதிரி கோட்டை போட்டு பார்ப்போம், அவனுக்கு மேலே போயிட்டு இருக்கானுங்களா இல்லை ஒருவேளை கீழே வர்றானுங்களா அப்படின்றத நம்ம பார்த்துக்கிடலாம்.
இந்த சமயத்தில் தான் நம்ம நண்பர்கள் முந்தானேத்து போட்டு இந்த வீடியோவில் டெக்ஸ்டைல் கம்பெனிஸ் ஏறமா இருக்கு, யார் டெக்ஸ்டைல் கம்பெனிஸ்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டதில் அதிகமாக பேர் வந்தது வந்து ட்ரைடன்ட், ஹிமாட் சைடு, ஏபிஎஃப்ஆர்எல், ஆலோகே, ஆக்சிடா காட்டன். அதில் இந்த ட்ரைடென்ட்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், கடந்த ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 12% இறங்கி கிடக்கிறான். ஏற்கனவே இவன் 25 ரூபாயிலிருந்து 33 ரூபா வந்துட்டான், இன்னும் கொஞ்சம் மேலே வந்தானாக்கா கண்டிப்பாக 45 வரக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இருக்கு. ஹிமாட் சிங்கே சைடு லிமிட்டெட் அப்படின்ற மாதிரி நண்பர்கள் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. இவன் என்னங்க ஆல்ரெடி 23% ஏறிட்டான், அப்போ 5 வருஷம் ஆங்கிளில் பார்க்கும்போது இன்னும் ஏறல, இன்னும் 266 ரூபா வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். ஸோ பிக்கப் ஆயிடுச்சு, டெக்ஸ்டைல் பிக்கப் ஆயிடுச்சுன்னா இவனும் கண்டிப்பாக 290 ரூபா அப்படின்றது வருவா. ஸோ ட்ரைடென்ட்லேயும் ஒரு 20-30% மேலே லாப வாய்ப்பு இருக்குது, ஹிமாச் சங்கிய சைடுலேயும் வாய்ப்பு இருக்கு. ஏபிஎஃப்ஆர் வந்து கொஞ்சம் நஷ்டம் பண்ணி கொண்டிருக்கிற கம்பெனி, இவன் ஒரு வருஷத்தில் என்ன பண்ணியிருக்கான்னா 8% இருந்தாலும் டெக்னிக்கலி ஒரு சப்போர்ட் ஜோனில் வந்து விழுந்திருக்கான். ஸோ இந்த டெக்னிக்கல் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இவன் நஷ்டம் பண்ணுற கம்பெனி தான், பட் இருந்தாலும் மேலே ஏறி வரக்கு வாய்ப்பு இருக்கு, கேட்க மாட்டாங்க யாருமே கேட்க மாட்டாங்க. அளவுக்கு என்னங்க இன்னைக்கு ஒரே நாளில் 11% ஏறியிருக்கான். சரி ஓகே, இவன் ஒரு வருஷத்தில் என்ன பண்ணான்னா இறங்கித்தான் இருக்கான். ஸோ அப்போ இவன் திரும்பி மேலே ஏறி வந்தானாக்கா மறுபடியும் இவன் ஒரு 22-24 ரூபா அப்படின்ற வருவான். அது இல்லை மேட்ரு, 5 இயர்ஸ் ஆங்கிளில் பார்க்கும்போது 60 ரூபாயெல்லாம் இருக்கான், அதுக்கு முன்னாடி 30 ரூபாயெல்லாம் இருக்கான். ஸோ டெக்ஸ்டைல் கம்பெனிஸில் நீங்கள் சொன்ன எல்லா கம்பெனிஸுக்குமே ஒரு நல்ல ஒரு 3 வருஷம் நான் 2 வருஷம் டைம் கொடுத்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இவனுங்கெல்லாம் டபுள் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த ஆக்சிடா காட்டன் மட்டும் எனக்கு வந்து சார்ட்டை பார்க்கும்போது நல்ல அருமையாக மேல் நோக்கியே போயிட்டு இருந்திருக்கான், நல்ல அருமையாக மேல் நோக்கியே போயிட்டு இருந்திருக்கான். திடீர்னு அதுக்கப்புறம் ஏதோ ஒரு கார்பரேட் ஆக்ஷனால் டுமுக்குன்னு கீழே வந்து படுத்திருக்கான். அப்போ இவனுடைய ஃப்ளோ அப்படின்றது பாதிக்கப்பட்டு விட்டது. பட் இருந்தாலும் எல்லாமே ரெசியூம் ஆகும்போது இவனும் ரெசியூம் ஆகி மேலே வருவான் அப்படின்ற நம்பிக்கையில் தான் நான் இருக்கேன். பட் மற்றதுக்கெல்லாம் சார்ட்டு சூப்பராக இருக்குது. இந்த ஆக்சிடா காட்டனுக்கு மட்டும் கொஞ்சம் இன்னும் பிரேக் அவுட் காட்டில் திரும்பி மேலே பார்த்தீங்களா, இங்கே பார்த்தீங்களா ஒரு அளவுக்கு அப்படி இந்த ஏபிஎஃப்ஆர்எல், ஹிமாச் சங்கே, ட்ரைடன்ட் இதெல்லாம் வந்து இந்த இடத்துல லேஸ் அப்படி திரும்பி மேலே போகிற மாதிரி காமிச்சிருக்கான்ல, அது மாதிரி இவன் இன்னும் காமிக்கல அப்படின்றது மட்டும்தான் என்னுடைய வருத்தம். நண்பர்களே, இந்த ஐஆர்சிடிசி, டாபூர் கெயில் இந்த ஸ்டாக்ஸும் கொஞ்சம் துடிப்போடு இருக்குது. மேபி இந்த ஸ்டாக்குகள் மேலே வந்தாங்கன்னா உண்மையிலேயே நிறைய பேர்த்துக்கு சந்தோஷமாக இருக்கும். நண்பர்களே, இந்த ஓஎல்எஸ் குரூப் தெரியுமா, அதில் பழையது கிடையாது, அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய பழைய பொருட்கள், உயிரற்றது, உயிருள்ள பொருட்களை நம்ம வந்து அதில் வைக்கக்கூடாது. ஓஎல்எக்ஸ் குரூப் என்பது உயிரற்ற ஜடமாக இருக்கக்கூடிய பொருட்களை நம்ம அதில் வித்துடுற கான்செப்ட் தான் இந்த ஓஎல்எக்ஸ். அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதில் கூட இப்போ ஒரு 800 பேர்த்த வந்து வேலையை விட்டு தூக்குறதா நான் பார்த்தேன். உண்மையிலே ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. ஸோ பல நேரங்களில் பல கம்பெனிகளில் ஆளுகளை குறைச்சிக்கிட்டே வர்றாங்க. சரிங்க நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டில் முக்கியமான விஷயங்களில் பார்க்கும்பொழுது நம்மளுக்கு இன்றைக்கி ஒரே ஒரு செக்டர் உருப்படி இல்லாமல் போனது, ஒரு செக்டர் டிசப்பாயின்மெண்ட் செக்டர் அப்படின்னு பார்த்துட்டோம்னாக்கா நம்மளுக்கு வந்து இன்றைக்கி மெட்டல் செக்டர் தான் கிட்டத்தட்ட 0.94% இறங்கியிருக்கான். இந்த மெட்டல் செக்டரில் வந்து முக்கியமாக நம்ம டாடா ஸ்டீல் அப்படின்ற ஷேர் தான் நம்ம பார்க்கணும். டாடா ஸ்டீல் வந்து இன்றைக்கி வெறும் 35 பைசா இறங்கியிருக்கான், பட் இருந்தாலும் 114 ரூபா வந்திருக்கான். உங்களுக்கு தெரியாது இல்லை இவன் 100 ரூபா போகிறதும் 110 ரூபா வர்றதும் இந்த மாதிரி பல முறைகள் போயிட்டு வந்துருக்கான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டாடா ஸ்டீலை கரெக்டாக பார்த்தாவே ஒரு 3 சான்ஸ், 10 ரூபா 10 ரூபா 10 ரூபாயோ ஒரு வருஷத்துக்கு 3 ரூபா பிடிச்சா கூட 30% லாபம் அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த சமயத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக சோவரின் கோல்ட் பாண்ட் ஃபண்ட் பற்றி நம்ம நண்பர் ஒருத்தர் நல்ல ஒரு தகவல் ஒன்று அனுப்பிச்சிருந்தாரு, அதை நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அவர் என்ன பண்ணி, அதாவது எஸ்ஜிபி அப்ளிகேஷன் இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஜீரோ இதெல்லாம் போனீங்கன்னா காயினில் அந்த எஸ்ஜிபி சோவரின் கோல்ட் பாண்ட் ஃபண்ட் அப்படின்றது நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் இதில் என்ன முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா ஃபிசிக்கல் கோல்டு, நீங்கள் போய் 560,000 ரூபாய்க்கு தங்கமாக வாங்குறீங்க அப்படின்னா அவன் செய்கூலி, சேதாரம், ஜிஎஸ்டி எல்லாத்தையும் போட்டு விடுவான். கரெக்டாக எல்லாத்தையும் போட்டு விட்டுவிட்டு அதுக்கெல்லாம் கொஞ்சம் பணம் செலவாகும். அதுக்கப்புறம் நீங்கள் கோல்டை கொண்டு போய் நிறைய பேர் வந்து பீரோ கடியில் கீது போட்டு வைக்கிற வேலையை பார்ப்பாங்க. பட் நிறைய பேர் விவரமாக என்ன பண்ணுவாங்கன்னா கொண்டு போய் பேங்க் லாக்கரில் வைப்பாங்க, அப்போ அதுக்கு ஒரு சார்ஜ் வரும். ஸோ அப்போ மொத்தமாக நம்ம 560,000 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய பொருளை 633,000 ரூபா கொடுத்து நம்ம வாங்குகிறோம். அப்போ மெச்சூரிட்டி இப்போ பாண்டை வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு விற்கிறோம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோமே, அப்போ மெச்சூரிட்டி வந்து 9% ரேட்டில் கோல்டு, இதெல்லாம் எப்படிங்க 9% ரேட் எப்படி போட்டாங்கன்னு தெரியல, இதுக்கெல்லாம் ஒரு 7-6 அந்த மாதிரி போட்டால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் கோல்டே 9% சிஏஜிஆர் போட்டு வச்சுருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அதில் வந்து பார்க்கும்போது என்ன ரிட்டர்ன் வருது, 633,000 ரூபா 11 லட்சமாக மாறுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு வட்டி கிடைக்காது, இவன் எதுக்கு நம்ம வீட்டில் வாங்கி வச்சுக்கிற கோல்டுக்கு யார் வட்டி கொடுப்பா, யார் வட்டி கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதில் டேக்ஸ் இருக்குது, டேக்ஸ் கட்டுற மாதிரி இருந்தாக்க அதில் என்ன ஏது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ கடைசியில் மொத்தமாக பார்க்கும்போது கோல்டு ஃபிசிக்கலாக வாங்கினோம்னா 6.8% ரிட்டர்ன் கிடைக்குது. இதே நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டில் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டு கோல்டு பீஸு அப்படிலாம் வாங்கினோம்னாக்கா 5.9% ரிட்டர்ன் கிடைக்குது. இதை விடவும் இது கம்மியாக காமிச்சிருக்கான், ஏன் அப்படின்றது தெரில.
எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஒரு 8 வருஷத்துக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. 0.8% உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் போகுது, அதை செக் பண்ணி பார்க்கணும். இடிஎஃப் கோல்டு பீஸ்னோட இடிஎஃப்ல 0.8% செக் பண்ணி பார்க்கணும். எப்படி பார்த்தாலும் 5.9% ரிட்டர்ன் வர மாதிரி இருக்கு அப்படின்றாங்க. ஆனால் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஆர்பிஐ கொடுக்கக்கூடிய சோரன் கோல்டு பாண்ட் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் 5,55,000 ரூபா. ஏன்னா அவன் கொடுக்கறதே 5,000 ரூபா நம்மளுக்கு டிஸ்கவுண்ட்ல தான் கொடுக்குறான், அதே தங்கத்தை தான், 100 கிராம் தங்கத்தை அப்படின்ற கணக்கு எடுத்துக்குவான். ஸோ அப்போ அவனுக்கு ஜிஎஸ்டி கிடையாது, அவனுக்கு மேக்கிங் சார்ஜஸ் கிடையாது, லாக்கர் சார்ஜஸ் ஒரு வெங்காயம் கிடையாது. இப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முதல் வருஷத்துலேருந்து வட்டி கொடுக்க ஆரம்பிச்சிடான் நம்மளுக்கு. 2.5% வட்டி போட்டு அவன் நம்மளுக்கு பணம் தர்றான். ஆக மொத்தம் 111,000 ரூபா அப்படின்ற மாதிரி ஆயிருந்து வச்சிங்களேன் 8 வருஷத்தில். அதுக்கப்புறம் வந்து ஏதாவது டேக்ஸில் ப்ராஃபிட் கொடுக்குறாங்களா அப்படி இப்படின்னு பார்த்தோம்னா அப்படி ஒன்றும் இல்லை. சரி, அதுக்கப்புறம் வந்து கடைசியாக நெட்டாக நம்ம கைக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னாக்கா 635,000 அப்படின்றது கிடைக்குது. அது 10% ப்ராஃபிட்ன்ற மாதிரி போட்டு அனுப்பிச்சிருக்காரு. ஆல் இன் ஆல் சோவரின் கோல்டு பாண்ட் ஃபண்ட் அப்படின்னு வாங்குறதுனால நம்மளுக்கு நன்மை அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சிருக்காரு. நண்பர்கள், ஒரு மிகப்பெரிய நியூஸ், இது வந்து ஒரு நல்ல நியூஸ் கூட. நம்மளுடைய தமிழ்நாட்டில் வந்து டாஸ்மாக் கடைகள் ஒரு 500 கடைகள் மூடப்படுகின்றன அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் வந்து April 12 அறிவித்திருந்தார்கள். அது நாளைக்கு அது அமலுக்கு வருது. ஒரு 500 கடை திடீர்னு நீங்கள் எங்காவது போய் பார்ப்பீங்க, அந்த இடமே சுத்தமாக இருக்கும், டாஸ்மாக்லாம் மூடி வச்சுருப்பாங்க, காலி பாட்டில் கூட உங்களுக்கு கிடைக்காது, எல்லாம் எடுத்துகிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. நண்பர்களே, யாராவது இந்த ஆர்இசி லிமிட்டெடில் பல பன்னெடுங் காலமாக யாராவது இதில் ட்ரேட் பண்ணியிருக்கீங்களா அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்களா? இவனை நான் பார்க்குறத வந்து லாங் டேர்ம் சார்ட்டில் பார்க்குறேன். லாங் டேர்ம் சார்ட்ல நான் வந்து ஒரு 1 மந்த் சார்ட் அப்படின்னு நான் போட்டு பாக்குறேன். இப்பதான் அவனுடைய திறமை, அவனுடைய சக்தி என்னன்றது தெரியுது. இவன்லாம் வந்து லாங் டேர்ம் சார்ட்லயே ஒரு வெட்டுக்கிளி மாதிரி இருந்திருக்கான். லாங் டேர்ம் சார்ட்ல அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனை வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி 2018 அவன் வந்து இந்த ஹையை வந்திருக்கான், 167 ரூபா அப்படின்றது அவன் 2018 ஒரு இடம் வந்திருக்கான். அதுக்கப்புறம் அவன் கீழே இறங்கிடுறான். ஸோ இது லாங் டேர்ம் வெட்டுக்கிளி, ஒரு ஷார்ட் டேர்ம் வெட்டுக்கிளி கிடையாது, லாங் டேர்ம் வெட்டுக்கிளி. ஸோ இந்த மாதிரி இருக்கும்பொழுது ஜென்ரலாக இவனுக்கு ஒரு பாயாசம் அப்படின்றது போடுறாங்க. பட் இந்த முறை பாயாசம் முழுகுதா இல்லை இதை பிரேக் அவுட் பண்ணுறானா அப்படின்றத பார்க்கணும். 2012 இறங்கக்கூடிய வேலைகள் தான் பண்ணியிருக்கான். நண்பர்களே, நம்ம காசை செலவழிக்கணும்னு பண்ண முடிவு எடுத்துட்டோம்னா என்ன பண்ணுவோம்னா போய் ஹோட்டலில் சாப்பிடுவோம், இல்லைன்னா எந்தையாவது போய் துணிமணி வாங்கிட்டு கிடப்போம். ஏதாவது ஒரு சின்ன சின்ன செலவுகள் ஒரு 4-5 இடம் தான் இருக்குது நம்மளுக்கு டெஸ்டினேஷன் அப்படின்னு. அதே மாதிரி தான் உலகத்தில் வந்து எத்தனை டெஸ்டினேஷன் இருக்கோ அத்தனை டெஸ்டினேஷனில் முதலாக நிற்கிறது நம்ம ஆளுங்க தான். அப்போ இந்தியாவில் கொண்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணித்தானே ஆகணும். இப்போ ஃபாரினர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதை வந்து பெரிய லெவலில் பேசிக்கிறாங்க, இன்றைக்கி 4,000 கோடி போட்டாங்கன்னு. அப்படி கிடையாது, அவங்களுக்கு வேறு வழி இல்லை, அவங்ககிட்ட பணமும் ஏகப்பட்டது இருக்குது. அப்போ நம்ம மார்க்கெட்டில் கொண்டு வந்து போட்டால் அவங்க என்ன குறைஞ்சா போடுவாங்க. ஸோ அதனால் என்ன பொறுத்த வரைக்கும் ஃபாரினர்ஸ் பை வந்து உண்மையிலேயே இன்றைக்கி ரொம்ப முக்கியமான விஷயம்தான். அதில் இன்னொரு முக்கியமான விஷயம்னா அவன் வந்து வாங்குற அளவுக்கு நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் ஒரு தகுதியான ஷேர் மார்க்கெட்டாக இருக்குது அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. இங்கே பாருங்க நண்பர்களே, ஒரு நல்ல ஷேர் வந்து என்றைக்கு இருந்தாலும் ஒரு லோ ரேட்டில் கிடைக்குதுன்னா அது திரும்பி ஏறக்கூடியது தான். அவனுக்கு தேவை ஜஸ்ட் அவனுடைய டைம் வரணும், அவனுக்கு ஏதாவது ஒரு நியூஸ் வரணும். லூப்பின் ஒரு ஷேர், அவன்லாம் 2014 அவன் இருந்த ரேட் 2,000 ரூபா, அதுக்கப்புறம் இறங்கி விட்டு ஒன்றும் பெருசாக ரெக்கவரி இல்லாமல் படுத்து கிடந்தவன், இப்போ திடீர்னு எல்லா ஃபார்மாவும் ஏறுறங்காட்டி இவனும் ஏறான். அது போக இவனுக்கு ஒரு நியூஸ் வந்துருச்சு. ஸோ நல்ல ஷேர்கள் எப்பெல்லாம் ஒரு லோ ரேட் வருதோ, கண்ணு முன்னாடி பார்த்தாவே இது ஒரு லோ ரேட், இது ஒரு லோ ரேட், இது லோ ரேட், இது ஒரு லோ ரேட் அப்படின்னு கண்ணுக்கு தெரியுது. அதுலாம் பணத்தை போட்டு வச்சுக்கிட்டு ஒரு 2-3 வருஷம் உட்காந்து வந்தோம்னாக்க டபக்குன்னு ஒரு லாபம் அப்படின்றது கிடைக்கக்கூடியதாக தான் நான் பார்க்குறேன். அதே மாதிரி தான் இந்த பெரமல் ஷேரும். இந்த பெரமல் ஷேர் வந்து இன்றைக்கி சூப்பர் கெயின், 10% மேலே கெயின் அடிச்சிருக்கான். ஆனால் அந்த தகுதி அப்படின்றது அடிப்படையாகவே இவனுக்கு லாபகரமாக இருந்திருக்குல்ல. இன்றைக்கி அவனுக்கு 4,800 கோடி பணம் அவனுக்கு கிடைக்குது அப்படின்றதுனால மட்டும் அவன் ஏறலை, அந்த ஷேர் ஏறுறதுக்கு உண்டான டிவிடெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கான். அவன்லாம் ஒரு தகுதியான ஆள் தான். ஸோ நல்ல ஷேர்கள் என்றைக்கு வேணாலும் ஏறுவான். இந்த ஜீல் வந்து நான் காலையில் தான் பாராட்டி பேசினேன், பரவாயில்ல 52 வீக் லோலிருந்து மேலே ஏறுறான் அப்படின்ட்டு. ஆனால் பாருங்க, இவனை டபக்குன்னு இறக்கி விட்டாங்க, 188 ரூபா இருந்தால் 180. ஆக்சுவலாக இன்றைக்கி காலையில் ஏறுனா அதுக்கு என்ன காரணம் அப்படின்றத நம்ம பேசியிருந்தோம். நிறைய இடங்களில் வந்து என்ன பேசிக்கிறாங்கன்னா சோனி மெர்ஜர் அப்படின்றது கண்டிப்பாக நடக்கத்தான் போகுது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் அப்படி காலையில் வரைக்கும் பேசினவனுங்க திடீர்னு ஷேர் மார்க்கெட் இறங்குறத பார்த்துட்டு இல்லை சோனி வந்து இதை ரொம்ப கண்காணிப்பாக வாட்ச் பண்ணிகிட்ருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ஸோ ஆக மொத்தம் இந்த ஷேர் இன்னைக்கு ஏறி இறங்கினது முக்கிய காரணம் சோனி மெர்ஜர், செபி, இதெல்லாம் சேர்ந்து பாவம் ஜீல் வாழ்க்கையில் விளையாடுறாங்க. நண்பர்கள், இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மதர்சன் சுமி அப்படின்ற ஷேர் யாராவது ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்களா? இவன் என்னைக்கு இருந்தாலும் ஒரு 100 ரூபாய்க்கு போக தகுதியுடையான கேண்டிடேட் தான். ஸோ இதுக்கு முன்னாடி 100 ரூபா போயிருக்காங்கன்னா அதெல்லாம் போனது இல்லை, 88 ரூபா வரைக்கும் போயிருக்கான் 1 இயரில்.
ஃபைவ்ல போட்டாங்கன்னா 168 ரூபா வரைக்கும் எல்லாம் போயிருக்கான். ஸோ அப்போ 1 இயர் டேட்டால இவன் அழகா ஒரு வெட்டுக்கிளி வேலை தான் இது வரைக்கும் பார்த்திருக்கான். இவன் வந்து இதை பிரேக் அவுட் பண்ணி விட்டான் என்றால், இந்த சைடியஸை உடச்சு விட்டான் என்றால், 100 ரூபாயை தாண்டி 120 ரூபா 140 ரூபா போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா தான் பாக்குறேன். ஸோ யூரோப் மார்க்கெட் பிழைச்சிக்கிச்சு அப்படின்னு சொல்றாங்க. அவன் பிழைச்சிக்கிட்டானோ இல்லையோ, இந்த மதர்சன் ஷேர் அப்படின்றது இன்னைக்கு பிழைச்சிக்கிட்டதான் பாக்குறேன். இன்னைக்கு நிப்டியில வந்து நீங்க முக்கியமா பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய நிப்டியை தூக்கி நிறுத்தினது யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, சர்ப்ரைஸ் ஆயிருவீங்க சொன்னாக்கா. இன்னைக்கு நம்மளுடைய நிப்டியை தூக்கி நிறுத்தினது யாருன்னு பார்த்தோம்னாக்கா, இந்த பவர் கிரிட் எல்லாம் ஒரு 4% ஏறி, இந்த ஓஎன்ஜிஎஸ் எல்லாம் ஒரு 2% ஏறி, இந்த அதானி போர்ட்ஸ் எல்லாம் 2% ஏறி, இன்னைக்கு நம்மளுடைய நிப்டி மார்க்கெட்ல ஒரு பாசிட்டிவிட்டி அப்படின்றத விதைச்சிருக்கானுங்க. இதுல ஒரு முக்கியமான ரிலேஷன் என்னன்னு பார்த்தோம்னா, பவர் கிரிட்டும் ஒரு ஸ்லோவான கம்பெனி, ஓஎன்ஜிசி ஒரு ஸ்லோவான கம்பெனி, அதானி பார்ட்ஸ்னுடைய ப்ரைஸ் மூவ்மெண்ட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். பட் இவனுக்கு மூணு பேர் இன்னைக்கு ஒரு சேர வந்து நம்மளுடைய மார்க்கெட்டுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல விஷயம் அப்படின்றத கொடுத்துட்ருக்கான். ஆகையான நண்பர்களே, இந்த ஓஎல்எக்ஸில் இந்த மாதிரி 800 பேர் எம்ப்ளாயீஸ் வந்து வெளியே போகிறாங்க. ஸோ இது வந்து பெரிய அளவில் தாக்கமாக இருக்குது. எல்லா பக்கம் எக்கனாமி ரெக்கவரி ஆகுது அப்படி இப்படின்றானுங்க. பட் இருந்தாலும் உங்களுடைய வேலைகளை பார்த்து நல்லபடியாக தக்க வச்சுக்கிடுங்க. இன்றைய தகவலில் உங்களுக்கு உதவியாதுன்னு எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.